Good morning, Nandini. எந்திரிச்சிட்டீங்களா? காஃபி போட்டுட்டுமா? நந்தினி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ராத்திரி காதம்பரியும் அவங்க அம்மாவும் பேசினதே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்ல. எப்ப பாரு ஸ்டேட்டஸ பத்தி லெவல பத்தியுமே பேசிட்டு இருக்காங்க. பேச்சு மட்டும் இருந்தா போதுமா? போட்டுக்கிற ட்ரெஸ்லயும் நகையிலயுமா நாகரிகம் இருக்கு? பேசுற பேச்சுல செய்யற செயல்ல நடந்துக்கிற விதத்துல இல்ல இருக்கு. நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல. நான் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தத பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன். ஓ, நான் நைட் வந்ததில இருந்து நீங்க அத பத்தி கேட்கவே இல்ல. ஏ எங்க வந்ததும் வராதமா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வேற ரொம்ப நேரம் ரூம்ல இருந்தாங்க, நீ வேற அழுதுகிட்டே இருந்த. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள நீ தூங்கிட்ட. சரி, இப்ப சொல்லு என்ன நடந்துச்சு. நான் நேரா போகணும்னு சொன்னதுக்கான ரீசன் எல்லாமே போய் சும்மா சொன்னேன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான். ஆனா நாம கேட்ட எல்லாமே உண்மை. நீ உங்க வீட்டுல எல்லாரையும் பாத்தியா? இல்ல, மல்லிகாவோட அண்ணிய பார்த்தேன். அண்ணன் இல்ல, வெளியே போயிருந்தாரு. பார்த்துட்டு வரலானா நேரம் ஆயிடுச்சு. ரெண்டு சின்ன பசங்க இருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கும்போது தான் மல்லிகாவோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணை விட்டுட்டு வரும்போது அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருந்திருக்கா. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தமா விட்டுட்டு வந்திருக்கா? அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி அவர் குழந்தை அவரை தேடி அலையுதுன்னு கார்த்திக்கு தெரியாது. எப்படி சொல்ற? இப்ப லாஸ்டா குற்றாலம் போனப்போ மல்லிகாவோட அண்ணியை பார்த்திருக்காரு. ஆனா மல்லிகாவோட அண்ணின்னு தெரியாமலேயே மல்லிகாவ பத்தி கேட்டிருக்காரு. அப்படின்னா அப்போ அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தவன் அதுக்கப்புறம் திரும்ப போவே இல்லையா? ஆமா. என்ன நந்தினி எப்படி இருக்கான்? என்னால நம்பவே முடியல. கார்த்திக் கேட்கும்போது மல்லிகா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கா. ஆனா அவங்க அண்ணி அவளுக்கு வேற கல்யாணம் ஆயிட்டதாவும் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாவும் புருஷனோட வேற ஊர்ல அவ எங்கேயோ இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு தேடி வந்த கோவத்துல கூட அப்படி சொல்லிருக்கலாம்ல. அது கரெக்ட் தானே? கார்த்திக்கும் அத நம்பிட்டாருன்னு தான் சொன்னாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது தான் கார்த்திகோட வண்டி மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. தலை அடிபட்டதும் அதனாலதான். நாம பயந்த மாதிரி கார்த்திக் கார்ல மல்லிகை அடிபட்டு இறக்கல. ஆனா அன்னைக்கு தானே அந்த பொண்ணு இறந்ததா? ஆமா, கார்த்திக் விசாரிச்சுட்டு போன கொஞ்ச நேரத்துல. இப்படி எல்லாம் கூட நடக்குமா நந்தினி? இன்னொன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. கார்த்திகோட பொண்ணு நல்லா பாடுவாளாம். நிஜமாவா? ஊருக்குள்ள அந்த வீட்டை பத்தி யார்கிட்ட கேட்டாலும் அவளோட பாட்டை பத்தி தான் சொல்றாங்க. அது ஒரு சின்ன வீடு, பால் வியாபாரம் தான் பண்றாங்க, சாதாரண ஃபேமிலி. ஆனா அந்த சின்ன பொண்ணு பாட்டுனால எல்லாருக்கும் அந்த வீட்டை பத்தி தெரிஞ்சிருக்கு. நம்ம வீட்டுல பரம்பரை பரம்பரையா சங்கீதம் நிற்கும். ஏன்டா சுதிக்கு மட்டும் சங்கீதமே நிக்க மாட்டேங்குதுன்னு அம்மா அடிக்கடி கேட்பாங்க. ஆனா நம்ம பரம்பரையோட சங்கீதம் அங்க நிக்குது. மல்லிகாவோட அண்ணி நல்லா பேசினாங்க. ஆனா ஊருக்குள்ள கேட்டப்போ அந்த அம்மா டார்ச்சர் தாங்காம தான் அந்த குழந்தை வீட்டை விட்டு அப்பாவை தேடி ஓடி போனதா சொல்றாங்க. ஆனா மல்லிகாவோட அண்ணனுக்கு அங்க நல்ல பேரு. இத்தனை வருஷமா அவர்தான் அங்க மல்லிகாவையும் அந்த குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாராம். அவரை பாத்துருக்கணும், நேரம்தான் இல்லை.